இந்த கோரை வருதா, இங்க ஒரு 20 பெண்கள் 50 பெண்கள் தேர்ந்தெடுத்து இந்த பாருப்பா கோரை வருது, அதை நானே வாங்கித்தரேன், எனக்கு தாய் பிடி கொடு, அதை அரசாங்கமே வாங்கிக்கும், ஒரு நாளைக்கு உனக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபா சம்பளம், அது இந்த 100 நாள் வேலைன்னு ஒன்று கொடுப்பாங்க, அது பேரூராட்சியில் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஊராட்சிகளில் 100 நாள் வேலை, வெட்டின கம்மாயே 11 வாட்டி வெட்டியிருக்காங்க, ஆனாலும் தண்ணி வரல, 11 முறை வெட்டியும் அந்த கம்மால தண்ணி வரல, ஏன்னா 2 அடி ஆழத்துக்கு மேலே வெட்டல, 11 முறை வெட்டியிருக்காங்க, அதுக்கு மொத்தம் செலவிடப்பட்ட தொகை 8 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா செலவு பண்ணி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போன என்ன நினைச்சுக்கிறாங்க, அரசாங்கம் நமக்கு இலவசமாக பணம் கொடுக்குதுன்னு இல்லை, உங்கள் வரி பணத்தை உங்களுக்கு 200 ரூபா கொடுத்துட்டு அது அந்த ஓவர்சீர் அந்த மக்கள் பணியாளர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு சம்பளம், அதை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாஸ்புக் எடுத்துருவாங்க, ஏடிஎம் கார்டு எடுத்துருவாங்க, அதை போய் நாங்கள் எடுக்கணும், இந்த 1000 ரூபா மாசம் வேற, 1000 ரூபா வாங்குறீங்க ரைட்டு, அடுத்த நாள் அந்த 1000 ரூபா எங்க போகுது, திரும்பி ரிட்டர்ன் டாஸ்மார்க் வழியா கவர்மெண்ட்டுக்கு போகுதா இல்லையா, இது எது ஒன்றையும் நாம் கேள்வி கேட்கல, நாம் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, ஆரம்ப சொந்தங்களே காலம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு, இப்ப எவ்வளவு அவசர கதையாக ஒரு வேலையை செய்ய முடியுமா அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிடணும், முதல்ல மக்களுடைய ஆயுட்காலம் 80, பிறகு 60, இப்ப 40 தான், 40 வயசுக்கு மேல நோய் இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா பெரிய விஷயமா, அது ஓராண்டு நான் மருத்துவமனைக்கே போனங்க, 1 வருஷம் மருத்துவமனைக்கே போனங்க, வீட்டுல நிம்மதியா இருக்க சொல்ல சொல்லுங்க, முடியாது, ஏன், நாம் சாப்பிடுகின்ற உணவு, நாம் சந்திக்கின்ற சூழல், நாம் வாழ்கின்ற சூழல், நாம் சுவாசிக்கின்ற காற்று எல்லாம் இன்னைக்கு நஞ்சாயிடுச்சு, நரகமாயிடுச்சு, இதுல இருந்து மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு இளைய பிள்ளைகள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் துடிக்கிறோம், மதுக்கடை இருக்காதுங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா சாராய கடைகள் இருக்காது, மாறாக தமிழனுடைய பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய பனம்பால் தென்னம்பால் விற்பனை மையங்கள் மட்டும்தான் இருக்கும், இது ஒரு கட்சி சொல்லுமா, உங்களுடைய வாழ்வியலை சீரமைக்கக்கூடிய சரியான மருத்துவம், சட்டமன்ற உறுப்பினருக்கு உடம்பு சொல்லனாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் வந்தாகணும், அமைச்சருக்கு உடம்பு சொல்லனாலும் அந்த அரசு மருத்துவமனைக்கு தான் வந்தாகணும் என்ற சட்டம் உருவாக்கப்படும், நல்ல மருத்துவம், தூய குடிநீர், நல்ல சூழல், படித்தவர்களுக்கான வேலை, நல்ல கல்வி, பெண்களுக்கான சம வாய்ப்பு, இது எல்லாவற்றையும் வழங்க நாங்கள் தயாரா இருக்கிறோம், முடிவு உங்கள் கையில் ஒற்றை விரலில் இருக்கிறது, நீங்கள் வைக்கக்கூடிய மை உங்கள் முகத்தில் கரியை பூச வேண்டுமா அல்லது வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டுமா என்ற விடயத்தை வரக்கூடிய தேர்தலில் நீங்க காண்பீங்க, இதுக்கு மேல சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, இல்ல நாங்க சொல்றது சரியில்லை, இல்லங்க நீங்க பொய் உரைக்கிறீங்க, அப்படி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்க நேர்மையாக எங்கள்கிட்ட கேள்வி வைங்க, பதில் சொல்ல நாங்க தயாராக இருக்கிறோம், இந்த திட்டம்லாம் நாங்க ஏதோ வாய் வழியா சொல்லிட்டு போறது இல்லைங்க, 50 ஆண்டு காலத்திற்கு இந்த மண்ணை எப்படியெல்லாம் நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு தான் நாம் தமிழர் கட்சியை நடை போட்டுக் கொண்டிருக்கிறது, ஒன்றும் பிளானிங் எல்லாம் இல்லாம இல்ல, எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றோம், ஆனா இவர்கள்ட்ட மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா என்ன மாறிடும் சொல்லுங்க, என்ன மாறிடும், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல இவர் சொல்றதுக்கு பதிலாக அவரு நான் அப்படின்னு சொல்லுவாரு, வேற என்ன மாறும், ஆள் மாறும், ஆட்சி மாறும், அரசியல் நிலைப்பாடும் மக்களுடைய நிலையும் மாறுமா, அப்படி மாற்றம் வேண்டும் அப்படின்னா மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பக்கம் நீங்கள் திரும்புங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை, வளங்களை, வாழ்க்கையை, வரலாற்றை சரியாக கடத்தி நாங்கள் தருகிறோம், மிக முக்கியத்துவம் வாய்ந்த சூழல்ல இருக்கிறோங்க, நாம வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நீங்க பலருக்கு வாக்கு செலுத்திட்டீங்க, ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க, யார் வேட்பாளராக நிக்கிறாங்களோ அவங்கள வந்து சும்மா அங்க இருக்கவங்க இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து இப்பாட்டல, அவர் படிச்சிருக்கிறாரா, பண்புள்ளவரா இருக்கிறாரா, மக்கள் பிரச்சனை தெரியுமா, என் பிரச்சனையை நாடாளுமன்றத்துல பேசுவாரா, யாருக்கும் அடிபணிய மாட்டார்ல, பணத்துக்கு விலை போக மாட்டார்ல அப்படின்னு பார்த்து பார்த்து தான் வேட்பாளர் எங்க அண்ணன் நிறுத்துறாரு, அப்படியெல்லாம் வந்த பிள்ளைகள் தான் நாங்க, எங்களெல்லாம் பார்த்தா நீங்க எப்படி நினைக்கிறீங்க, பெரிய கோடீஸ்வரர் விட்டு பிள்ளை, பெரிய அரசியல்வாதி விட்டு பிள்ளை, இல்லை ஒரு உழைப்பாளி, கடலுக்கு இன்னைக்கு போனா சோறு அப்படின்ற நிலைமையில இருந்து வந்த பிள்ளைதான் நான், இன்றைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய வலிமையாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி,
இத்தனையாயிரம் தம்பி தங்கைகள் எனக்கு உறவாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி இங்க தலைவர் தொண்டர் என்ற பேச்சுக்கேடமில்ல, எங்க அண்ணன் அவங்களுக்கு நாங்க தம்பி தங்கச்சிங்க தான். இங்க எங்களுடைய குடும்பம், இந்த பெரிய குடும்பம், தமிழர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இது ஏதோ அரசியல் இயக்கம், ஓட்டுக்காக பேசுறாங்க, சத்தியமிட்டு இல்ல, வாழ்கின்ற பூமியில் நின்று சொல்ற சத்தியமிட்டு நாங்கள் வாக்கு அரசியலுக்காக வந்தவர்கள் அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை அரசியலுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். காலம் சரியானவற்றை அடையாளப்படுத்துங்க. நீங்க என்ன வேஷம் வேணாலும் போடலாம், உழைக்கிறவங்க ஒதுக்கப்படுறதுனால நடிக்கிறவங்கலாம் இங்க பெரிய ஆளா தெரியுமா? நிச்சயமா தெரியுமா? ஆனா ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது. இவர்களுடைய வெட்ட வெளிச்சம் எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில் வரும், அந்த மாதிரிதான் வந்திருக்கு. அதை வெளிப்படுத்துகின்ற முகம்தான் நாம் தமிழர் கட்சி. யாரெல்லாம் திருட்டுத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரே நாம் தமிழர் கட்சி தான். யாரெல்லாம் வளங்களை சூறையாடுகிறார்களோ அவர்களை அழித்தொழிக்காம இனிமே போக மாட்டோம். நாங்கள் இந்த மண்ணில் இருந்த மருதிருவர்கள், சின்னமலையோட வாரிசுகள் தான். யார்ட்டே ஒருவன் நாட்டை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோழைகள் அல்ல நாங்க. நாங்கள் தமிழ் வீரனுடைய ரத்தம் சரிந்தவர்கள் நாங்க. அந்த வீரத்தின் விளைநிலமாக எச்சம் சொச்சமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால இனிமேலாம் ஆட்சி அதிகாரத்தை வேற எந்த மக்கள்கிட்ட விட்டுட்டு தமிழன் கையேந்து நிற்கிற சூழலை உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் தமிழர்களை ஒருங்கிணைக்க வந்திருக்கிறோம். நீங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் பல சாதிக்காரங்களை பார்த்திருப்பீங்க. இந்த இங்க யாருமே அந்த மாதிரி நான் தேவருங்க, நான் தேவேந்திரங்க, நான் பறையருங்க, நான் பல்லருங்க, நான் செட்டியாருங்க, நான் மல்லருங்க, இங்க யாரும் கிடையாது. இங்க எல்லாருமே நாங்கள் தமிழர்கள். இங்க நாங்க தமிழர்கள். இன்னைக்கு எனக்கு முத்துராமண்ணன் என்னோட அண்ணன், நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் ஒரு தேவை செய்யறேன் அப்படின்னா எங்க அண்ணன் முத்துராமன் வந்து தாய்மாமன் சீர் செய்வார். நான் கடவுளடி பிள்ளை, அவர் மருது நிலத்தை சார்ந்தவர், எங்கள் அண்ணன். அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஆனா அப்படி கிடையாது. யாரு நீங்க தேவரா? ரெண்டு சீட்டு அங்க அந்த தேவர் இருக்க சமூகமா பார்த்து நிறுத்துங்க. திமுக சமூக நீதி, சமூக நீதி இப்படிதான் செங்குத்தா நிறுத்துவாங்க. யாரு இது என்ன மேடையில கேக்குறாங்களே? அம்மா நீ எஸ்சி அம்மா, பிசியா இல்ல எஸ்சியா? எஸ்சியா நீங்க? நீங்க இந்த அளவுக்கு படிச்சு படிச்சு பெரிய ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சை. ஆர் எஸ் பாரதி சொன்னார், ஒருத்தர் பேசலையே, ஒருத்தர் கேள்வி கேட்கலையே, யாருக்கு யாரிடம் பிச்சை போடுவது? ஆர் எஸ் பாரதி தான் இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி மக்களை படிக்க வச்சாரா? அப்ப காமராசர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாரு, அவர் என்ன பண்றாரு? அப்போ சாப்பிட வழி இல்லாம இருக்கிற குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஐயா காமராசர். பிறகுதான் ஐயா எம்ஜிஆர் சத்துணவாக மாத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொடுத்தவர் ஐயா காமராசர், படிக்க வச்சவர் காமராசர், தெரு தெரு சாரா கடைகளை தொடர்ந்து குடிக்க வச்சவர் கருணாநிதி. மறந்துட்டோம் வரலாற்றை இல்லை?